இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மறையுரையை ஆரம்பிக்கும் முன்பாக நாம் நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை பேரர் தந்தை அம்மல்ராஜ் அவர்களை நான் மனதார வாழ்த்துகின்றேன், நன்றி செலுத்துகின்றேன். காரணம், இந்த நவநாட்களில் ஒரு நாள் என்னை அழைத்து எனக்கு இந்த இஞ்ஞாசியார் ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்ற வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த இஞ்ஞாசியார் ஆலயம் புதுமைகள் செய்கிற இடம். ஆண்டவர் இந்த இடத்திலிருந்து இஞ்ஞாசியார் வழியாக புதுமைகளை செய்கிறார். நான் பாலிடெக்னிக்கில் பொறுப்பேற்று அந்த முதல் வருடம் இங்கே தான் வந்து திருப்பலி நிறைவேற்றிவிட்டு பாலிடெக்னிக் கல்லூரி சிறப்பாக செயல்படணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு போனேன். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பாலிடெக்னிக் கல்லூரியிலையும் மாணவர் சேர்க்கை இல்லை, அதாவது கவர்மெண்ட் எய்டட் கல்லூரியில் கூட இல்லை. ஆனால் நம்முடைய திண்டுக்கல் சென்ட் ஜோசப் பாலிடெக்னிக் கல்லூரியில் தான் தமிழ்நாட்டிலேயே அதிகமான மாணவர்கள் சேர்த்திருக்கிறார்கள் என்று தொழில்நுட்ப கல்வி இயக்கம் சொல்லுகிறது. அதனால தான் இஞ்ஞாசியார் ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றுறதுனா எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. இந்த இடம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். புனித இஞ்ஞாசியார் இங்கிருந்து புதுமைகளை செய்கின்றார். அதை நான் கண்கூடா காண்பதனால நம்முடைய பேரொரு தந்தை இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக முதல்ல அவருக்கு கரங்கள் தட்டி என் சார்பாக அவருக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக, இறை மக்களாகி நீங்கள் இந்த பகுதியில் அனுந்தராயங்கோட்டை திருவிழா புனித இஞ்ஞாசியார் திருவிழான்னா அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. இந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதிலையும் புனித இஞ்ஞாசியாரை சிறப்பாக கொண்டாடணுங்கிறதுலையும் நீங்கள் ஒவ்வொருவரும் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்கள் அப்படிங்கிறது நான் 5 ஆண்டுகள் பங்கில் இருந்த பொழுது எனக்கு தெரியும். எனவே இறை மக்களாகி உங்களுக்கு திருவிழா வாழ்த்துக்களை இங்கே இருக்கிற அருட்தந்தையர்கள் அனைவரும் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே ஒருவர் மற்றவருக்கு கரங்கள் தட்டி உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாளில் மறையுரை சிந்தனையாக நான் எடுத்திருப்பது, புனித இஞ்ஞாசியார் தன்னுடைய வாழ்க்கையில் வந்த துன்பங்களை எல்லாம் இறை ஆசீர்வாதமாக மாற்றியவர் அப்படிங்கிற சிந்தனையை உங்களுக்கு கொடுக்க விரும்புகின்றேன். பொதுவாக துன்பம்னா நம்ம விரும்ப மாட்டோம். யாராவது கஷ்டம் வேணுமா அப்படின்னு சொன்ன, வீட்டிலேயே 7.5 சனி எங்களை போட்டு ஆட்டுது, வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை, ஏண்டா இந்த மனைவி கிடச்சிச்சின்னு கணவனுக்கு பிரச்சனை, ஏண்டா இந்த கணவனை இப்படி வச்சு வாழ்கிறோம்னு மனைவிக்கு பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை. இதில் கஷ்டம்னா அதை பற்றி யோசிக்கிறதா அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனால் புனித இஞ்ஞாசியார் அதைத்தான் நமக்கு வாழ்க்கை படிப்பினையாக கொடுக்கிறார். அன்பானவர்களே, சென்னையில் ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் இடம், அதில் 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒருத்தர் வீடு கட்டியிருக்கிறார். நல்ல பெரிய பங்களா, 2000 ஸ்கொயர் ஃபீட் வீடுனா பார்த்துக்கோங்க. அந்த வீட்டில் கணவன் மனைவி வயசானவங்க ரொம்ப நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் காலை 3 மணிக்கு அவர் கண் விழித்து பார்க்குறார். அந்த மிச்சம் இருக்கிற இடத்துலலாம் நல்ல மாமரம் பலாமரம் அப்படியெல்லாம் வச்சிருக்கிறார். அந்த 3 மணிக்கு எழுந்திருச்சோடனே மாமரத்தில் பார்த்தா ஒரு பெரிய ஆந்தை நல்ல கண்ணை விழிச்சுக்கிட்டு அங்கே உட்காந்துருந்துச்சு. இவர் படுக்கையிலேருந்து எழுந்திருச்ச உடனே அந்த ஆந்தையை பார்த்துட்டார். பார்த்தது மட்டும் இல்லை, பக்கத்தில் படுத்திருந்த மனைவியும் கூப்பிட்டு, அங்கே பாரு மிகப்பெரிய ஆந்தை எப்படி முழிச்சுக்கிட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி காட்டிட்டார். இப்போ அவர் திருப்பி படுக்க போகிறாரு. அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம், ஆந்தை பார்த்தது அதுவும் காலையில் 3 மணிக்கு பார்த்துருக்குறோமே, இது நல்ல சகுனமா கெட்ட சகுனமா, நமக்கு என்ன நடக்க போகுது? ஏன்னா பொதுவாக நினைப்போம்ல, யார் முகத்தில் பார்த்துட்டு போனால் அன்றைக்கி நல்லா இருக்குதோ தொடர்ந்து அவங்க முகத்தில் பார்ப்போம், அல்லது நரி முகத்தில் முழிச்சா ரொம்ப நல்லது, எங்கெங்கெல்லாம் எழுதி போட்டிருக்காங்க பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அதனால் என்ன பண்ணார், தூக்கமே வரல. அதுக்கப்புறம் காலையில் 5 மணிக்கெலாம் தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அவருக்கு ஃபோன் பண்ணார். எப்பா, நான் காலையில் 3 மணிக்கு எழுந்திருச்சேன், இப்படி ஒரு ஆந்தையை பார்த்தேன், இது நல்ல சகனமா கெட்ட சகனமான்னு. அவர் ரொம்ப நல்ல மனுஷன். இவருக்கு என்ன அறிவுரை சொன்னார்னா, ஒன்றும் கவலைப்படாத, எதுனால நல்லது தான், நீ ஏன் பயப்படுற அப்படின்னு. ஆனால் பொதுவாக மனுஷனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் மாறவே மாட்டான். அந்த நண்பன் சொன்னதை அவர் கேட்டுக்கல. அதனால் இந்த சகுனம் பார்க்குற ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணார். அவர் கேட்டார், ஆந்தை வந்து கண்ணை முழிச்சுக்கிட்டு இருந்துச்சா கண்ணை மூடிக்கிட்டு இருந்துச்சான்னு. இவர் சொன்னார், நல்லா விரிச்சு பார்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னு.
அவர் சொல்லிட்டார், உனக்கு சங்கு தான், 15 நாளில் நீ சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ அவர் மிகப்பெரிய துயரத்துக்கு போயிட்டார். எதுக்குடா காலையில் எழுந்திரிச்சான், அது எழுந்திரிச்சோன்னே இந்த ஆந்தை எதுக்கு பார்த்தான் அப்படின்னு மனசு நிம்மதி இல்லாமல் போச்சு. வீட்டுக்காரமாகிட்ட புலம்பி தள்ளுறார். இப்படி ஒரு சகுனம் பார்க்குறவர் சொன்னார், கஷ்டந்தான், நம்ம சாக போகிறோம்னு சொல்கிறார் அப்படின்னு. அந்த அம்மா கூடுதலாக என்ன சொன்னச்சுனா, ஏயா உனக்கு அறிவு இருக்குதா, பார்த்தது பார்த்த நீ மட்டும் பார்த்துருந்தா பிரச்சனை இல்லைல, பக்கத்தில் இருக்கிற இணையை எழுப்பி நீயும் பாருன்னு பார்க்க சொல்லி போகிறது போகிற இணையை கூட்டிகிட்டு போகலாம்னு நினச்சிட்டியான்னு அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லிடுச்சு. இப்போ அவருக்கு இன்னும் கஷ்டமாயிடுச்சு. ஏடா வாழ்க்கை பூரா கூடைய வரும்னு நினச்ச நம்ம மனைவி நம்மளை பார்த்து நீ நாளும் போய் சேரு, நான் நல்லா இருக்கிறேன்னு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிருச்சேன்னு அவர் யோசித்து யோசித்து சுகரு ப்ரெஷர் எல்லாம் கூடி போய் 3 மாதம் ஆஸ்பத்திரியில் அந்த சுகரையும் ப்ரெஷரையும் குறைக்க முடியாட்டியும் 2 பேருமே அட்மிட் ஆயிட்டாங்க. யோசித்து பாருங்க, சாதாரண ஒரு நிகழ்வு. அவர் சென்னையில் மரம் வந்து நிறைய இல்லை, இருக்கிற இடத்துல அந்த ஆந்தை உட்கார்ந்துருக்குது. இதை யதார்த்தமாக பார்க்கிறார். இவ்வளவுதான் நடந்தது. இதை எவ்வளவு தூரம் கற்பனை பண்ணி பயந்து நல்லா வாழ வேண்டியவர், 5000 ஸ்கொயர் ஃபீட் வச்சிருக்கிறவர், 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் பங்களா வீடு வச்சிருக்கிறவர், கோடீஸ்வரன், சாதாரண ஒன்றை பெரிய கஷ்டமாக்கி உடம்பை வருத்தி உடல் நோயை உருவாக்கி அதுக்கப்புறம் மீண்டு வருகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டத்துக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் வேண்டினாலும் சரி வேண்டாட்டினாலும் சரி ரொம்ப எளிதாக வரும். துன்பங்கள் என்பது நம்மை தேடி வரும். அது எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கட்டும், நீங்கள் அதானி அம்பானியெல்லாம் சொல்கிறோம்ல, அவங்க வீட்டுக்குள்ளே போய் பாருங்கள், 500,000 கோடி வச்சுருக்கிறாங்க, ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே சொத்து பிரச்சனை. அதனால் பணத்தினால பிரச்சனை, உடல் நோயினால் பிரச்சனை, அல்லது வந்து உறவுகளினால் பிரச்சனை, எல்லாமே நம்முடைய மனிதர்களுக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. ஆனால் இந்த துன்பங்களை எப்படி இறைவனுடைய ஆசீர்வாதமாக மாற்றுவது அல்லது எப்படி எதிர்கொள்ளுகிறோம், இதை பொறுத்து தான் நாம் வெற்றி அடைந்த மனிதர்களாக மாறுகிறோமா தோத்து போகிற மனிதர்களாக மாறுகிறோமா அப்படிங்கிற விஷயமே இருக்கிறது. இப்போ நம்மெல்லாம் யோசித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்களை நாம் எப்படி எதிர்கொள்ளுகிறோம். முதோ மனநிலை என்ன நினைக்கிறோம், என் வாழ்க்கையில் ஒரு சின்ன கஷ்டம் கூட வரக்கூடாது, என் உடம்புக்கு ஒரு சின்ன ஒரு வலி கூட வரக்கூடாது அப்படி தான் நினைக்கிறோம். அதனால தான் என்ன செய்கிறோம், ஒரு சின்ன பிரச்சனை நம்முடைய காலை ஒருத்தர் தட்டி விட்டாலே அப்படியே கடுங்கோபம் ஆயிடும், அல்லது நம்முடைய வீட்டில் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்ட உடனே எல்லாரையும் திட்டி தீக்கிறோம். அப்போ ஒரு சின்னதை நாம் தாங்கிக் கொள்ள முடியாத மனிதர்களாக மாறிப்போவது ஏனென்றால் கஷ்டமே வரக்கூடாது துன்பமே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மனநிலை தான். முதல்ல நாம் புரிஞ்சிக்க வேண்டியது, யாருக்கா இருந்தாலும் துன்பம் வரும், யாருக்கா இருந்தாலும் கஷ்டம் வரும், யாருக்கா இருந்தாலும் சின்னதுலேருந்து பெரியது வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கும். இரண்டாவது என்ன செய்கிறோம், ஓடி ஒளிய பார்க்குறோம். ஒரு சின்ன கஷ்டம் பண கஷ்டம் வந்துருச்சுன்னா எவனாவது ஃபோன் பண்ணிடுவானோ, வீட்டுக்கு வந்துடுவானோ, கடைங்காரன் வந்து கேட்டுருவானோன்னு வீட்டுக்கே தங்காமல் ஓடி ஓடி ஒளிகிற மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். மூன்றாவது புலம்பி தள்ளுறோம், எனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை, நான் இந்த ஊரில் பிறந்து இவ்வளவு கஷ்டப்படணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்னு புலம்பி தள்ளுகிறோம். நாலாவது என்ன செய்கிறோம், கோயிலில் வந்து கடவுளை திட்டி தீக்கிறோம், என்ன உனக்கிட்ட கண் இல்லையா, தினந்தோறும் உனையை வந்து வழிபடுறேன் பார், நான் கஷ்டப்படுறேன், நீ ஏன் எனக்கு வந்து வழிகாட்ட மாட்டேங்கிற அப்படின்னு நாம் கடவுள்கிட்ட புலம்பி தள்ளுகிறோம். அடுத்ததாக என்ன செய்கிறோம், உச்சகட்டமாக போய் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் நிறைய மனிதர்கள். அப்போ துன்பங்களை நாம் எதிர்கொள்ளுகிற விதமே எதிர்மறையாக அமைகிறது அப்படிங்கிறதான் வாழ்க்கை அனுபவம். ஆனால் யதார்த்தம் என்னென்னா, நமக்கு துன்பங்கள், மனபாரங்கள், குடும்பத்தில் கஷ்டங்கள் நிறைய நேரம் வந்து கொண்டே தான் இருக்கு. அதனால தான் அறிஞர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை. நாம் என்ன செய்கிறோம், இன்பத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டு துன்பத்தை மறுப்பதினால் நமக்கு பிரச்சனை. இப்போ நம்முடைய பாதுகாவலர் புனித லோயோலா இஞ்ஞாசியார் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்னா, அதனால தான் அவர் வந்து தன்னுடைய கஷ்டங்களை எதிர்கொண்டு அவர் மிகப்பெரிய புனிதராக மாறியிருக்கிறார் என்றால் அதையெல்லாம் இறை ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கிறார். நீங்கள் இந்த நாட்களில், இந்த நாட்களில் மட்டுமில்லை, ஒவ்வொரு வருடமும் திருவிழா நாட்களில் புனித இஞ்ஞாசியார் எங்கே பிறந்தார், எவ்வளோ வருஷம் வாழ்ந்தார், எப்படி இருந்தார் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த கஷ்டங்களை மட்டும்
உங்களுக்கு எடுத்து சொல்லி அதிலிருந்து அவர் எப்படி இறை ஆசீர்வாதமாக மாற்றிக்கொண்டார் அப்படின்னு சொல்லி விவிலியத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டால் அதுவே மிகப்பெரிய படிப்பினை. ஒன்று, குழந்தை பருவமாக இருக்கிற பொழுதே தன்னுடைய தாயை இழக்கிறார். யோசிச்சு பாருங்க, தாயில்லாத பிள்ளை எப்படி வளரும்னு. இதில் கூடுதலாக தன்னுடைய தந்தை ஒழுக்கமற்றவராக பொறுப்பற்றவராக இருக்கின்றார். அப்போ புனித இஞ்ஞாசியாருக்கு குழந்தை பருவமே பெரும் துன்பமாக மாறுகிறது. இதில் 13 குழந்தைகளில் 13வதாக புனித இஞ்ஞாசியார் பிறக்கின்றார். எனவே அவர் வளர்ந்து வருகிற பொழுதே ஏனோதானோ வளர்கிறார். நல்ல உடை உடுத்தணும், இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லாத அளவில் தான் வளர்கிறார். எனவே அவர் குழந்தை பருவம், வளர்கிற பருவம், அந்த வளர்ச்சியே துன்பமாக அவருக்கு அமைகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக, அவர் இளைஞராக இருக்கிற பொழுது ஸ்பெயின் பிரான்ஸ் நாடுகளிடையே சண்டை நடக்கிறது. இவர் போர் வீரராக போய் அதில் சண்டையில் கலந்து கொள்கிறார். அந்த போரில் அவருடைய காலில் குண்டடிபடுகிறது. எனவே படுத்த படுக்கையாக மாறுகிறார். அதில் அறுவை சிகிச்சைக்கு போகிறாங்க, அந்த குண்டை வெளியில் எடுத்து காயத்தை சரி பண்ண. ஆனால் பரிதாபம் என்னென்னா, முதல் அறுவை சிகிச்சையே தவறாக செய்து விடுகிறார்கள். சரியாக செய்ய வேண்டிய அறுவை சிகிச்சை தவறானதினால் அவருடைய கால் ஒன்று நீளமாகவும் ஒன்று குட்டையாகவும் மாறுகிறது. அது பெருந்துன்பமாக மாறுகிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள், உடம்பில் ஒரு சின்ன காய்ச்சல் இருந்தால் 3 நாள் படுத்திருந்தால் எவ்வளவு கோபப்படுறோம், ஏற்றுக்கொள்ள முடியல, ஏண்டா என் உடம்புல இந்த காய்ச்சல் வந்துச்சுன்னு போராடுறோம். இவருக்கு பாருங்க, மிகப்பெரிய கஷ்டம், தன்னுடைய காலில் குண்டடிபட்டது கஷ்டம், ரெண்டாவது அது தவறான அறுவை சிகிச்சை செஞ்சது அடுத்த கஷ்டம். இப்போ என்ன செய்கிறாங்க, அந்த தவறான அறுவை சிகிச்சையை மாற்றி மீண்டும் அவருடைய காலை சரி பண்ண இரண்டாவது அறுவை சிகிச்சை செய்கிறாங்க. இரண்டாவது அறுவை சிகிச்சையும் மருத்துவர் தவறாக செய்கிறார். எப்படி செய்கிறார்னா, அப்போல்லாம் வந்து இந்த அனஸ்தீசியாவெலாம் கிடையாது, மயக்க மருந்து கிடையாது. ஒரு காலை மீண்டும் அந்த குட்டையாக இருக்கிறத சரி பண்ணணும்னா உடச்சி கட்டுறது மாதிரி, அதாவது காலை அப்படியே ரெண்டாக உடச்சி திருப்பி இணைக்கிற அளவு. எவ்வளோ பெரிய வேதனை பாருங்கள். மயக்க மருந்தே இல்லாமல் ஒருவருடைய காலை உடைப்பது கஷ்டம். ஆனால் இவர் தாங்கி கொள்ளுகிறார். தாங்கி கொண்டு அந்த அறுவை சிகிச்சைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறார். ஆனால் பரிதாபம் என்னென்னா, மீண்டும் அவருக்கு தவறான அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது. அதனால் அவர் காலம் பூராம் நொண்டி கொண்டே இருக்கிறார். நல்ல கால் இல்லை அவருக்கு, இரண்டு கால்களில் ஒரு கால் அதை நொண்டி கொண்டே நடக்கிற ஒரு நொண்டியாகத்தான் இருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்டவர்தான் புனித நம்முடைய ஆண்டவருடைய நற்செய்தியை வாழ்ந்து காட்டுகிற கால்களாக, பலமுள்ள கால்களாக அவர் மாற்றுகிறார் என்று அவருடைய வாழ்க்கை குறிப்பு நமக்கு சொல்லப்படுகிறது. அதனால தான் அவர் வந்து இயேசுவை தேடுகிற பண்பை எங்கே கண்டுபிடிக்கிறார்னா, மருத்துவமனையில் தான் கண்டுபிடிக்கிறார். அவருக்கு மருத்துவமனையில் என்ன ஆசை, உலக அளவில் இருக்கிற புகழ் வாய்ந்த நாவல்கள் அல்லது பொழுதுபோக்கு புத்தகங்களை தான் கேட்கின்றார். ஆனால் அங்கே இருக்கிற சிஸ்டர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, புனிதருடைய வாழ்க்கை வரலாறை கொடுக்கின்றார். எனவே உடல் அளவில் இரண்டாவது துன்பம், முதல்ல குடும்பத்தில் உறவுகளினால் துன்பம், இரண்டாவது தன்னுடைய உடம்பில் நோயினால் மிகப்பெரிய பிரச்சனை, மூன்றாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளில் அந்த காலத்தில் நற்செய்தியை யார் அறிவிக்கணும்னா, விவிலியத்தை நல்ல முறையில் கற்று தேர்ந்து இறையியல் படிப்பில் பட்டம் பெற்றவர்கள் மட்டும்தான் அறிவிக்கணும். ஆனால் புனித இஞ்ஞாசியார் புனிதருடைய வாழ்க்கை வரலாறை கற்றுக்கொண்ட பின்பாக என்ன செய்கிறார்னா, ஆர்வக்கோளாறில் ஊரில் இறங்கி நற்செய்தி அறிவிக்க ஆரம்பிக்கிறார். இதுக்காக அவர் என்ன செய்கிறாங்க, 3 முறை கைது பண்ணி சிறையில் அடைக்கிறார்கள். நீ எப்படி தகுதி இல்லாமல் நற்செய்தியை அறிவிக்கலாம் என்று. ஆண்டவர் இயேசுவினுடைய பணியை செய்ததற்காக அவர் சிறையில் அடைக்கப்படுகிறார். 4வதாக அவருடைய வாழ்க்கையில் வந்த துன்பத்தை பார்த்தீங்கன்னா, மன்றேசா குகையில் போய் தியானம் செய்கின்றார். கடவுளை நோக்கி தான் எப்படி வாழ வேண்டும், ஏன் இவ்வளவு நாள் இந்த வாழ்க்கையை வாழ்ந்தேன், இனிமேல் எப்படி இயேசுவனுடைய சீடராக இருக்க முடியும் போய் அங்கு செய்கிறார். அங்கு அவருக்கு நிறைய சோதனைகள் ஏற்படுகிறது. எவ்வளவு தூரம்னா, சாத்தான் சோதனை செய்து தற்கொலைக்கே முயற்சி செய்கிறார் என்று அவருடைய வாழ்க்கை குறிப்பு சொல்கிறது. மனக்கலக்கம்,
அச்சம், பயம். இந்த உலகத்தில் நாம் எப்படிரா வாழப்போகிறோம், அதுவும் இயேசுடைய நற்செய்தியை அறிவிக்க ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோம், எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு பயம். இதெல்லாம் ஆட்கொண்டு அவர் தற்கொலை எண்ணத்திற்கு தூண்டப்படுகிறார். எனவே உளவியல் வேதனை, மனவேதனை, இது ரெண்டுமே அவரை போட்டு ஆட்டுகிறது. நான்காவதா பார்த்தீங்கன்னா அவர் பேர் இனிக்கோ தான். அவர் எப்படி இஞ்ஞாசியாராக மாறினார்னா, புனித அந்தியோக்கி இஞ்ஞாசியார் அப்படின்னு ஒரு புனிதர் இருக்கிறார், அவர் நற்செய்தி அறிவித்ததற்காக சிங்கத்தின் குகையில் தள்ளப்பட்டு சிங்கம் அவருடைய உடம்பை நார் நாராக கிழிச்சு எடுத்து மறைசாட்சியாக மறித்தவர். அவருடைய பெயரை தான் இஞ்ஞாசியார்னு இவர் மாற்றிக்கொள்ளுகிறார். எனவே இனிக்கோ என்று இருந்த புனித இஞ்ஞாசியார் அதே போல சிங்கத்தினால் கிழிக்கப்பட வேண்டும், கஷ்டப்படணும், ஆண்டவர் இயேசுவுக்காக வேதனைப்படணும் சொல்லி மனம் உவந்து அந்த பெயரை புனித அந்தியோக்கி இஞ்ஞாசியாருடைய பெயரால் ஏற்றுக்கொள்ளுகிறார். இப்போ போய் யோசித்து பாருங்க, நாமெல்லாம் என்ன பெரிய கஷ்டப்பட்டுட்டோம் வாழ்க்கையில், ரொம்ப சுகமாக இருக்கிறோம், போக்குவரத்துக்கு கூட எல்லா வசதியும் நம்மள்கிட்ட இருக்கு, பணம் கூட ஒரு தலைமுறைக்கு கூட நம்ம சேர்த்து வச்சுருப்போம். நிறைய பேர், சில பேர் தான் கஷ்டப்பட்டு இருப்போம், நம்மள்டெல்லாம் இப்போ நிறைய பேர்கிட்ட லட்சக்கணக்கான பணங்கள் இருக்கிறது. அடுத்த நேரம் என்னன்னா அதெல்லாம் நம்ம முன்னோர்கள் தான், நம்ம தாத்தா பாட்டி தான் கஷ்டப்பட்டாங்க, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறது, மண்ணை எப்படி விவசாயம் பண்ணி காப்பாற்றுறது, இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை, நாம் கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம், நம்மை விட கீழான மனிதர்கள் இருக்கிறார்கள், அல்லது குடும்பங்களில் கூட நமக்கு நல்ல அப்பா அம்மா. ஆனால் புனித இஞ்ஞாசியாரை பாருங்க, குடும்பத்தில் துன்பம், அல்லது அவருடைய இந்த உடம்புல துன்பம், அல்லது சமூகத்தினால் துன்பம், அதனால தான் சிறைச்சாலையில் தள்ளப்படுகிறார். கத்தோலிக்க திருச்சபை எப்படி நீ நற்செய்தியை அறிவிக்கலாம், அதுவும் தகுதி இல்லாமல் அறிவிக்கலாம் சொல்லி அவரை தள்ளுகிறது. அடுத்ததாக நீங்கள் பாருங்கள், அவருடைய பேர்லேயே அந்த துன்பத்திற்காகவே அந்த பேரை தேர்ந்தெடுக்கிறார். இப்படிப்பட்டவர் தான் நம்முடைய புனித இஞ்ஞாசியார். அதனால தான் அவர் இன்னைக்கு மாபெரும் புனிதராக இதோ இந்த அனந்தராயங்கோட்டை பங்கில் இங்கு நம்மோடு வாழ்ந்து புதுமைகளை செய்கிற புனிதராக, இந்த இடத்துக்கு யார் வந்து கல்யாணமாகலேன்னு வேண்டுகிறவர்களுக்கெல்லாம் திருமண காரியத்தை கொடுக்கிறார், குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வந்து வேண்டுகிறவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கொடுக்கிறார். ஏன் தெரியுங்களா, அவர் கஷ்டப்பட்டதுனால, அவர் வேதனைப்பட்டதுனால, அவர் வழியாக வேண்டுகிற மனிதர்கள் எல்லாம் எல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி இந்த இடத்துலேருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார். பண கஷ்டம்னு வந்தால் கூட இங்கு புதுமைகளை செய்வார். அதனால தான் நான் வந்து இந்த பாலிடெக்னிக்கு பொறுப்பேற்ற பொழுது அந்த பாலிடெக்னிக் ரொம்ப மோசமான நிலையில் இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல வந்து திருப்பலி நிறைவேற்றி விட்டு, உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், இந்த ஆண்டு நான் மாணவர் சேர்க்கை இங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறேன் என்று அந்த திருப்பலியில் சொன்னேன். அதே மாதிரி இப்போ ரொம்ப பின்னடைவில் இருக்கிற இந்த பாலிடெக்னிக் கல்லூரி அவ்வளோ வளர்ச்சியில் இருக்கிறது என்றால் அது கட்டாயம் புனித இஞ்ஞாசியாருடைய பரிந்துரை, ஜபம், ஆசீர்வாதம். துன்பம் என்று வருகிறவர்களை அந்த துன்பத்திலிருந்து மாற்றுகிற சக்தி படைத்த புனித இஞ்ஞாசியார். எனவே நம்முடைய ஊரில் நம்மிடையே வாழுகின்ற புனித இஞ்ஞாசியாரை நாம் கொண்டாடணும். நாம் எப்படி இதை இறை ஆசீர்வாதமாக அவர் மாற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேரை எடுத்தது கூட எப்படி எடுத்தார் தெரியுங்களா, ஒரு புனிதரிடமிருந்து தான் எடுத்தார் இஞ்ஞாசியார் என்ற பேரை. அவர் என்ன சொல்லுகிறார், ஏன் புனித அந்தியோக்கி இஞ்ஞாசியார் புனிதராக மாறுகிறார், புனித அவிலா தெரசம்மாள் புனிதராக மாறுகிறார், ஏன் நான் மாறக்கூடாது, இதுதான் அவருடைய சிந்தனை. அவங்க இவங்கள்லாம் ஆகிறப்ப ஏன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த துன்பம் என்கிற வழியை எடுத்துக்கொள்கிறார். அதை ஆண்டவருடைய பெயரால் எடுத்துக்கிறார். இயேசுவுக்காக நான் துன்பப்படுவேன், இயேசுவுடைய பணியை கஷ்டப்பட்டனாலும் நான் செய்வேன், என் உடம்பை வருத்தினாலும் நான் செய்வேன் அப்படின்னு அந்த பெயரை எடுத்தப்ப கூட அப்படி எடுத்துக்கிறார். அடுத்ததாக பாருங்க, மருத்துவமனையில் உடல் நோயினால் கஷ்டத்தில் இருக்கிறப்ப அவருக்கு கிடைத்த அந்த புனிதருடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து அதில் அந்த துன்பத்திற்கு அர்த்தம் தேடுகிறார். எனவே ஒவ்வொரு துன்பத்திற்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதாவது கடவுளுக்காகப்படுகிற துன்பங்களுக்கு, நாம் குடிச்சு விட்டு உடம்பை கெடுத்துக்கிட்டு அதனால் வர்ற கஷ்டத்துக்கெல்லாம் கடவுள் மேலே பழி போட முடியாது, அது நம்ம திமிருக்கு செய்கிறோம், அல்லது நம்முடைய கடைகளில் விற்கிற போதை பொருட்களை உட்கொண்டு விட்டு உடம்பை கெடுத்துக்கிட்டு இஞ்ஞாசியாரே என்னை எப்படி போட்டியே அப்படின்னு கேட்குறதுல அர்த்தம் இல்லை.
உண்மையான நோக்கத்திற்காக என் குடும்பத்தை கட்டி காப்பாத்த நான் உழைச்சேன், அதனால எனக்கு கஷ்டம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு கட்டாயம் பதில் இருக்கிறது. அல்லது இயேசுவுக்காக நான் உழைத்தேன், அதுல எனக்கு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா அங்கு இறைவனுடைய தருகின்ற அர்த்தம் இருக்கிறது. அதைத்தான் புனித இஞ்ஞாசியார் கண்டடைகின்றார். மூன்றாவதாக அந்த கஷ்டத்துல நிலைத்திருக்கிறார். நீங்க அந்த சிறைச்சாலையில் தள்ளப்பட்ட பொழுது பாருங்க, அவர் மனம் தளரல. அதுக்கப்புறம் போய் பள்ளிக்கூடத்தில் சேர்கிறார். எப்போ தெரியுங்களா, 33 வயதில் போய் 12 வயது பிள்ளைகளோட பள்ளிக்கூடம் படிக்கிறார். முறைப்படி கல்வி கற்று அதுக்கப்புறம் குருமடத்திற்கு போய் இறையியல் படித்து, எவ்வளோ பெரிய கஷ்டம். 33 வயசுக்காரர் சாதாரண குழந்தைகளோடு இறங்கி படிப்பது என்பது இன்னைக்கு கூட சாத்தியம் கிடையாது, நம்மளாலெல்லாம் இறங்கி போக முடியாது. ஆனால் இஞ்ஞாசியார் வெறி கொண்டு இயேசுவுக்காக இறங்கி போனார் என்று அவருடைய வாழ்க்கை குறிப்பு கூறுகிறது. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய சபைக்கு அங்கீகாரம் கொடுக்கல. ஏன்னா அந்த காலத்தில் ஈரோப்பில் நிறைய சபைகள், அதனால் திருத்தந்தை என்ன சொல்லிட்டாரு, எதுக்கு ஊர் ஊருக்கு சபை, இருக்கிறதுல போய் சாமியாராகி பணி செய்ய அப்படின்னு தான் சொல்கிறார். ஆனால் புனித இஞ்ஞாசியார் திருப்பலியின் மீது ஆழமான பக்தி கொண்டவர். என்ன செய்கிறார்னா, தன்னுடைய சக தோழர்களுக்கு சொல்லி 2000 திருப்பலிகளை புனித இயேசு சபையை உருவாக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்க சொல்லுகிறார். அதில் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிறது. நாமெல்லாம் நினைக்கிறோம் திருப்பலி தினந்தோறும் இந்த பங்கு ஆலயத்தில் நிறைவேற்றுறாங்க, மணிக்கணக்காக வைக்கிறாங்க, இதுக்கு போனா என்ன போகாட்டினா என்ன. ஏன்னா அனுந்தரையங்கோட்ட பங்கெல்லாம் பாரம்பரியமானது, இந்த கோயில் நிரம்பி வழிகிறது. அல்லது நீங்கள் வெளியிலலாம் பூச வச்சிங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும், இப்போ வர வர குறைகிறது. காரணம் என்ன, அடுத்த தலைமுறைக்கு திருப்பலியினுடைய மகிமை தெரியல. ஆனால் புனித இஞ்ஞாசியார் கற்றுக் கொடுக்கிறார், திருத்தந்தையே சபையை உருவாக்கக்கூடாதுன்னு சொன்னப்ப 2000 திருப்பலிகளை ஒப்பு கொடுக்க சொல்லி, அந்த திருப்பலிகளின் பலனினால் இன்னைக்கு இயேசு சபை உலகெங்கும் பரவி இருக்கிறது. அப்போ யோசித்து பாருங்க, புனித இஞ்ஞாசியார் நமக்கு எவ்வளோ பெரிய விஷயத்தை கற்றுத்தருகிறார். நீங்கள் கஷ்டம்னு புலம்பாதீங்க, கஷ்டம்னு ஓடி போயிடாதீங்க, கஷ்டம் சொல்லி முடங்கிறாதீங்க, செயல்படாமல் முடங்கிறாதீங்க, மாறாக அர்த்தம் தேடுங்கள், ஆண்டவர் இயேசுவில் அர்த்தம் தேடுங்கள் என்று விவிலியம் அதை ரொம்ப அழகாக கற்றுக் கொடுக்கிறது. மார்க்கு எழுதிய நற்செய்தி 14 அதிகாரம் 33-34 வசனங்களில் ஆண்டவர் இயேசு கெத்செமனி தோட்டத்தில் இன்னைக்கு நற்செய்தியில் வாசித்தோம், மனக்கலக்கமும் பெரும் துயரமும் ஆண்டவரை ஆட்கொண்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு எப்படி அந்த பெரும் துயரத்தை வெற்றி கொண்டார், தந்தையாகிய கடவுள் கொடுத்த அந்த மீட்பிற்காக இந்த துன்பங்களை எல்லாம் தன் உடம்பில் தாங்கி கொண்டார். அதுதான் நம்ம ஆண்டவர் இயேசு. அதைத்தான் புனித இஞ்ஞாசியார் உற்று நோக்குகிறார். நாம் ஒவ்வொரு முறையும் கோயிலுக்கு வர்றப்ப இந்த பாடுபட்ட ஆண்டவரை நீங்கள் கண்ணார காணுங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் கிடைக்கும். கட்டாயம் நாமளும் கஷ்டப்பட்டு நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கணும், வீட்டில் வருகிற பண பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்ளணும், உடம்பில் வர்ற நோய் நொடிகளை எல்லாம் நாம் தைரியமாக சந்திக்கணும், அல்லது உறவுகளினால் வருகிற சண்டை சச்சரவுகளை எல்லாம் நாம் சந்திக்கிற தைரியம் இருக்கணும், வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரு வெறி அல்லது அப்படிங்கிற ஒரு படிப்பினை நமக்கு தோன்றும் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி யோவான் எழுதிய நற்செய்தி 18 அதிகாரம் 11 வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கூறுகிறார், தந்தையாகிய கடவுள் எனக்கு அளித்த துன்ப கிண்ணத்தில் நான் குடிக்காமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் சொல்லுகிறார். துன்பத்தை தேடி போய் அந்த கிண்ணத்திலிருந்து நான் பருகுகிறேன், அது ஒன்றும் எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா தந்தையாகிய கடவுள் என்னோடு இருக்கிறார் என்று மனிதனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறார். எனவே இரண்டாவதாக நாம் உள்ளத்தில் பதிக்க வேண்டியது, என் கடவுள் என்னோடு இருக்கிறார், இந்த அனுந்தராயங்கோட்ட பங்கில் எங்களோட வாழுகிறார், எனக்கு ஏதாவது கஷ்டமா கோயிலுக்கு போனால் போதும் என் இயேசு என்னை பார்ப்பார், என்னுடைய தந்தையாகிய கடவுள் என்னை காப்பாற்றுவார், தூய ஆவியானவர் எனக்கு ஞானத்தை கொடுப்பார் என்று நம்முடைய துன்பங்களில் என்னுடைய கடவுள் என்னோடு நிற்கிறார் என்ற இரண்டாவது படிப்பினை நமக்கு கிடைக்கணும். மூன்றாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் திருத்தூதர் பவுலடியார் 8 அதிகாரம் 18 வசனத்தில் சொல்லுகிறார்,
இந்த காலத்தில் நாம் படுகிற துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக கடவுள் கொடுக்கிற மாட்சிக்காக கொடுக்கப்பட்டவை என்பதை உணர்ந்து அந்த துன்பங்களை எதிர்கொள்ளுகிற மனசக்தி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கிறார். எனவே ஏதோ கஷ்டப்படுறோம், நம்ம நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு மனம் தளர்ந்து விடாதீர்கள். மாறாக இதெல்லாம் எதிர்காலத்தில் ஆண்டவர் இயேசுவுடைய மீட்பிற்காக, நாம் செய்த குற்றம் குறைகள் பாவங்களுக்காக இந்த உலகத்தில் கஷ்டப்படுகிறோம் என்பதை உணர்ந்து எதிர்கால நிலையான வாழ்வு இருக்கிறது என்பதை உணரச் சொல்லி புனித பவுலடியார் நமக்கு சொல்லுகிறார். அதே போல ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 5:25 சொல்லுகிறது, துன்பங்களை தாங்கிக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். ஏன்னாக்க அந்த துன்பங்களை தாங்கிக் கொண்டால் உங்களுக்கு வாழ்க்கையில் மன உறுதி கிடைக்கும். மன உறுதி கிடைத்தால் தகைமை கிடைக்கும். தகைமை கிடைத்தால் எதிர்நோக்கு கிடைக்கும். எனவே முதல்ல மன உறுதி கிடைக்கிறது, இரண்டாவது நாம் ரொம்ப பொறுமையாக ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ளுகிற சக்தி கிடைக்கிறது, மூன்றாவதாக விண்ணக பேரின்பத்தை கடவுள் கொடுக்க போகிறார். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை மீட்டது தன்னுடைய உடலில் அனைத்து விதமான துன்பங்களையும் தாங்கி பாடுகளை பட்டுதான் அவர் மீட்டார். புனித இஞ்ஞாசியார் கண்டுகொண்ட இந்த ஞானமிக்க படிப்பினை இந்த திருவிழாவை கொண்டாடுகிற நமக்கெல்லாம் கிடைக்கணும். இந்த அனுந்தராயங்கோட்டை பங்கில் வாழுகிற மக்கள் இனிமேல் துன்பங்களை கண்டு புலம்பக்கூடாது, துன்பங்களை கண்டு பயந்து விடக்கூடாது, துன்பங்களை கண்டு செயல்படாமல் முடங்கிவிடக்கூடாது. மாறாக இயேசுவில் அர்த்தம் இருக்கிறது, இயேசு எனக்கு மன வலிமையை தருகிறார், நான் உறுதியோடு போராடுவேன், இந்த வாழ்க்கையில் வெற்றி கொள்வேன் என்று நம்முடைய துன்பங்களை வெற்றி கொண்டு புனித இஞ்ஞாசியாருடைய பரிந்துரை ஜபத்தோடு ஆண்டவர் இயேசுவினுடைய அருளோடு நம்முடைய குடும்பங்களை வழி நடத்துவோம். நாம் சிறப்பான வாழ்க்கை வாழ்வோம். புனித இஞ்ஞாசியார் நமக்காக விண்ணகத்திலிருந்து பரிந்து பேசி புதுமைகளையும் அற்புதங்களையும் இயேசு ஆண்டவர் வழியாக நமக்கு செய்வாராக. ஆமென்.